அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு ரெண்டாவதா மறுபடியும் நம்ம ஒரு குட்டி கதை கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காட்டுல ஒரு குளக்கரையில நிறைய தவளைகள் வந்து கும்பலா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த தவளைகளுக்கு தினமும் அந்த தண்ணியில விளையாடுறதும் அதுகளுக்கு உண்டான இறையை பிடிச்சு சாப்பிட்றதுமா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்துச்சு. அதுல பெரிய தவளைகள் எல்லாமே குட்டி தவளைகளுக்கு அறிவுரை சொல்லி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுபடியே வந்து அந்த குட்டி தவளைகளும் கேட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு தவளைக்கு மட்டும் ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம எப்படியாவது இந்த மரத்து மேல ஏறியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு. அதை கூட இருக்க அதோட ஃப்ரெண்டு தவளை சொல்லும்போது, வேணாண்டா, நம்மளோட அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் அந்த தவளைக்கு அந்த ஆசை போகவே கிடையாது. அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் அந்த தவளை என்ன பண்ணுச்சா, இன்னைக்கு பாருங்க நான் இந்த மரத்து மேலே ஏறி காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா தவளைக்கிட்டையும் ஒரு சவால் விட்டுட்டு அந்த தவளை என்ன பண்ணுச்சா, அந்த மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சான். அந்த கூட இருக்க தவளைகள் எல்லாமே வந்து கீழே இருந்துட்டு வேண்டாம் வேணாம் வேணாம் வேணான்னு கத்துச்சான். இருந்தாலும் இந்த தவளை நல்லா மேலே ஏறி போய் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உச்சியவே அடைஞ்சிருச்சு. அந்த உச்சியை அடைஞ்சு கீழே பார்க்கும்போது மற்ற தவளைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா போச்சான். எப்படிடா இவன் மேலே ஏறுனா அப்படிங்க மாதிரி. அப்புறம் கடைசியில பார்க்கும்போதுதான் அந்த தவளைக்கு வந்து அந்த மேலே ஏறி போச்சு இல்லைங்களா, அந்த தவளைக்கு வந்து காது கேட்காதான். காது கேட்காததுனால இந்த கூட இருக்க தவளைகள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து முடியாதுன்னு சொன்னதும் சரி, இல்ல நம்ம அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு சொன்னதும் சரி, இப்ப எல்லாரும் போகாத போகாதன்னு சொல்லி கத்துனது எல்லாத்தையுமே அந்த தவளை என்ன நினைச்சுக்கிச்சா, முடியும் முடியும்னால முடியும் முடியும் நீ மேலே ஏறு ஏறுன்னு சொல்றதா அதுக்கு தெரிஞ்சுச்சா. ஏன்னா அதுக்குதான் காது கேட்காது இல்லைங்களா, அது பார்வையில பார்க்கும்போது அதுக்கு எப்படி தெரிஞ்சான், கீழே இருந்து எல்லா தவளையிலும் சீக்கிரம் சீக்கிரம் முடியும் முடியும்னு சொல்லி சொல்ற மாதிரி காது கேட்டுச்சான். அதனால அந்த தவளை வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்து உச்சியை போய் அடைஞ்சிருச்சு. இது மூலியமா நம்மளுக்கு புரிய கருத்து என்னன்னா, நம்ம நிறைய எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, என் கூட இருக்கவங்க, என்னோட அம்மாவாகட்டும் என் அப்பாவாகட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸி ஆகட்டும் இல்லை ரிலேஷன்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கவங்களாகட்டும், நான் எது பண்ணாலும் அதில் இருக்க குறையை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை பற்றின குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு நிறையா பேர்கிட்ட இருந்து இருக்கு. அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு மன நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. நீங்கள் பண்ணுற விஷயத்தினால ஒருத்தருக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே, நம்மளுக்கு காது கேட்காமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போமோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த படிக்கு மேலே ஏறி போகிறதுக்கு, இவங்க சொல்கிறதையெல்லாம் தாண்டி மேலே போகிறதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து நம்மளோட வழியோட மட்டும் நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தூரத்தை வந்து அடைஞ்சிட முடியும். நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்றோம், அவங்க என்ன டிஸ்கரேஜ் பண்றாங்க, அவங்க என்ன டிஸ்கரேஜ் பண்றாங்க, அடுத்தவங்க நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு என்ன இருக்கு, அவங்க ஒன்றும் நம்ம ஒன்றும் அவங்க சாவி கொடுத்தா எங்கிற பொம்மை கிடையாது இல்லைங்களா. நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணும். அந்த சந்தோஷம் அடுத்தவங்கள மனதளவுலையும் உடம்பளவுலையும் காயப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலியமா நம்ம உணர்ந்துக்க முடியும். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.